கடம்பூர் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு கடம்பூர் கெமிஸ்ட்ரி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நாமன் கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் பேசிக்காக பார்த்துப்போம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் என்னென்னா டூ கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ், இன்னொன்று க்ளோஸ் செயின் காம்பவுண்ட்ஸ். இதே ரீசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ரெண்டு இதுவும் சொல்லலாம். அந்த ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸில் ஃபஸ்ட் ரெண்டு ஃபர்தர் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட் செயின், இன்னொன்று வந்து என்னென்னா பிரான்ச்சு செயின். க்ளோஸு செயின்லேயே அதே மாதிரி ஃபர்தர் ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, ஹோமோசைக்ளிக், ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஹோமோசைக்ளிக்கில் பார்த்தோம்னா இன்னும் ரெண்டு இருக்குது, என்னென்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அதுக்கு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எக்ஸாம்பிள் பென்சின் பார்த்தோம்னா, அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் பார்த்தோம்னா சைக்ளோப்ரோப்பைன், சைக்ளோபியூட்டைன், சைக்ளோஹெக்ஸேன் இந்த மாதிரி இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் கார்பன் அண்ட் இட்ஸ் நேம், அதோட நேம் கார்பன்ஸும் அதோட நேம்ஸும் பார்க்க போகிறோம். பார்த்தோம்னா ஒரு கார்பன் தான் மெத்துன்னு சொல்லுவோம், ரெண்டு கார்பன் தான் ஈத்துன்னு சொல்லுவோம், த்ரீ கார்பன் தான் ப்ரோப்புன்னு சொல்லுவோம், ஃபோர் கார்பன் பியூட், ஃபைவ் கார்பன் பென்ட், சிக்ஸ் கார்பன் ஹெக்ஸ், செவன் கார்பன் ஹெப்ட், எயிட் கார்பன் ஆக்ட், நைன் கார்பன் நான், டென் கார்பன் டெக். இப்போ பார்த்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து என்னென்னா ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன்ஸில் பார்த்தோம்னா மூணு முக்கியமான கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா அல்கேன், அல்கீன், அல்கைன். அல்கேன்னா என்னென்னா சிங்கிள் பாண்டட் கார்பன் காம்பவுண்ட்ஸ், அல்கீன் என்னென்னா டபுள் பாண்டட் கார்பன் காம்பவுண்ட்ஸ், அல்கைன்னா என்னென்னா ட்ரிபிள் பாண்டட் கார்பன் காம்பவுண்ட்ஸ். அல்கெயினில் வந்து பார்த்தோம்னா ஏஎன்இல எண்ட் ஆகும், அதோடய நேம் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஈத்தேன், மீத்தேன் இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து அல்கீனில் பார்த்தோம்னா என்னென்னா இஎன்இல எண்ட் ஆகும், அதோடய நேம் வந்து அது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஈத்தேன், அதுக்கப்புறம் பியூட்டீன் இந்த மாதிரி. அடுத்து என்னென்னா அல்கைன், அல்கைனில் என்னென்னா சி ட்ரிபிள் ஒன் சி, ஒய்இன்ஏயில் எண்ட் ஆகும், இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஈத்தீன், பியூட்டீன் அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து வந்து என்னென்னா அடுத்து அல்கைல் குரூப். அல்கைல் குரூப்பில் பார்த்தோம்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஃப்ரம் அல்கேன், அல்கைன் குரூப்பிலேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணால் அதுதான் நம்ம அல்கைல் குரூப்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் மெத்தில், எத்தில், ப்ரொப்பைல், பியூட்டைல், பென்டைல், எக்ஸட்ரா. அடுத்து பார்த்தோம்னா அரைல் குரூப். அரைல் குரூப்பில் பார்த்தோம்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஃப்ரம் த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம் சைக்ளிக் அரோமே, அதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணோம்னா அதை அரைல் குரூப்னு சொல்கிறோம். அந்த அரைல் குரூப் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பென்சைல். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம என்ன, ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்பை நான் ஷார்ட் டெஸ்ட் பண்ணி ஒரு டேபிள் ஃபார்மில் கொடுத்துருக்கேன், அதோட நேமிங் அந்த குரூப் எல்லாமே. ஆல்கஹால்ஸ், ஆல்கஹால்ஸ் அதோட ஃபங்க்ஷனல் குரூப் என்னென்னா பான் ஓஹெச், அதோட ஆல்கஹால்ஸ் குரூப்போட நேமிங் எப்படி எண்ட் ஆகும்னா பான் அது எப்படி எண்ட் ஆகும்னா ஓஎல் எண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எத்தனால், மெத்தனால், ப்ரொப்பனால், பியூட்டனால் இந்த மாதிரி சொல்லலாம். ஆல்டிஹைட், ஆல்டிஹைட் குரூப்ஸில் பார்த்தோம்னா பான் சிஹெச்ஓ குரூப், அதோட ஃபங்க்ஷனல் குரூப் வந்து அதோட நேம் எப்படி எண்ட் ஆகும்னு பார்த்தோம்னா ஏஎல் எண்ட் ஆகும். அதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எத்தனல், பியூட்டனல் இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து கீட்டோன். கீட்டோனில் பார்த்தோம்னா அதோட ஃபங்க்ஷன் குரூப் பார்த்தோம்னா பான் சிஓ பான், அதோட நேம் வந்து எப்படி என்ன ஆகும்னா ஓஎன்இன் எண்ட் ஆகும். அது அந்த மாதிரி என்ன ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டூ ப்ரொப்பன் ஒன், பியூட்டன் ஒன் இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிடில் பார்த்தோம்னா பான் சிஓஓஹெச், அதோட ஃபங்க்ஷன் குரூப், அதோட நேம் எப்படி எண்ட் ஆகும்னு பார்த்தோம்னா ஓஐசி ஆசிட் எண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தா அதுக்கு எத்தோனிக் ஆசிட், அதுக்கப்புறம் ப்ரொப்பியோனிக் ஆசிட், பியூட்டோனிக் ஆசிட் சொன்னோம். அடுத்து ஈத்தர். ஈத்தர் பார்த்தோம்னா என்னென்னா ஒரு ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் குரூப்பாக அந்த பக்கம் இந்த பக்கம் என்னென்னா ஒரு அல்கைல் குரூப் இருக்கிறது தான் ஈத்தர்னு சொல்லுவோம். அதோட இதில் என்னென்னா எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மீத்தாக்சி மீத்தேன். இதில் இதோட நேமிங் எப்படி பண்ணுவோம்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு குரூப்பும் ஆக்சிஜனும் சேர்ந்து மீத், அதுக்கப்புறம் ஆக்சி மீத்தாக்சி, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் எடுப்போம், அதுக்கடுத்து இருக்கிற குரூப் வந்து பேரண்ட் குரூப்பாக எடுத்து அதோட இதில் ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணி இந்த ஆக்சிஜன் இந்த மீத்தாக்சி குரூப் சேர்கிற மாதிரி, அதனால் மீத்தாக்சி மீத்தேன் இதோட நேம் வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கார்பாக்சிலேட்ஸ். கார்பாக்சிலேட்ஸ்னால் என்னென்னா ஒரு ஆசிட் குரூப்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணோம்னா அதான் கார்பாக்சிலிக் பண்ணுறோம். கார்பாக்சிலிக் ஆசிடில் இருக்க நேம் உள்ள ஓஐசி ஆசிட்ற அந்த இது ரிமூவ் பண்ணிட்டு ஓஏடி சேர்த்தோம்னா அதான் கார்பாக்சிலேட்ஸ். இப்போ எத்தோனிக் ஆசிட் சிஹெச்த்ரீ சிஓஓஹெச், அதிலேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஒரு சோடியம் ஆட் பண்ணுறோம், சிஹெச்த்ரீ சிஓஓஎன்ஏ, சோடியம் எத்தோனேட் இதோட நேம். எஸ்டர். எஸ்டர் பார்த்தோம்னா ஆர் சிஓஓஆர், ஒரு அந் ஒரு ஆசிட் குரூப்பில் இன்னொரு ஒரு ஆசிட் குரூப்பில் ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு அல்கைல் குரூப்பை ஆட் பண்ணோம்னா அதுதான் எஸ்டர்ன்னு சொல்கிறோம். அல்கைல் அல்கோனேட் இதோட ஐயுபிஎஸ்சி நேம் ஃபார்மேட் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மெத்தில்
எத்தோனைட் CH3 COO இது என்ன எத்தோனிக் ஆசிட் CH3 COOH அதில் ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மெத்தில் குரூப் ஆட் பண்ணுறோம். அதனால் இதோட நேம் என்னென்னா மெத்தில் எத்தோனைட். இதோட நேம் மெத்தில் எத்தோனைட். அடுத்து அசைல் குரூப். அசைல் குரூப் பார்த்தோம்னா RCO ப்ளஸ் இதில் வந்து என்னென்னா ஒரு இதுலேருந்து ஒரு OH குரூப்பே ரிமூவ் பண்ணுறேன். ஆசிட் குரூப்லேருந்து ஒரு OH குரூப்பே ரிமூவ் பண்ணிவிட்டு அது மைனஸ் ஆகிடுது. OH மைனஸ் வெளியே போயிடுது. இப்போது RCO ப்ளஸ் தான் இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறேன்னா அசில் இது வந்து ஒரு IUPAC நேம் படி அல்கோனைல் அப்படின்னு சொல்கிறோம். CH3CO ப்ளஸ் என்ன எத்தோனைல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அசைல் ஹேலைட். அசைல் ஹேலைட் என்னென்னா அந்த RCO ப்ளஸில் வந்து என்னென்னா ஒரு ஹாலஜன் குரூப் ஆட் ஆகுது. ஒரு OH மைனஸ் வெளியே போகுது. அதுக்கு பதிலாக ஒரு மைனஸ் குரூப்பாக ஒரு ஹேலைட் குரூப் ஆட் ஆகுது. அது பேர் தான் என்ன சொல்லுவோன்னா அசைல் ஹேலைட்னு சொல்லுவோம். அசைல் ஹேலைடுக்கு வந்துன்னா அல்கோனைல் ஹேலைட் IUPAC நேம் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எத்தோனைல் ஹேலைட். எத்தோனைல் ஹேலைட் ரெண்டு கார்பன் குரூப் வந்துருச்சு. அதனால் எத்தோனைல் ஹேலைட் CH3COCCl. அடுத்து ஆன்ஹைட்ரைட். ஆன்ஹைட்ரைட்னு பார்த்தோம்னா என்னென்னா ஈத்தர் ஆன்ஹைட்ரைட் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். என்ன ஒரு ஆக்சிஜன் குரூப் அந்த பக்கம் ஒரு ஆசிட். அங்கே இருக்கிறது ஈத்தர்னால் என்னென்னா ஆக்சிஜன் குரூப்க்கு அந் ரெண்டு பக்கமும் ஒரு அல்கைல் ரெண்டு அல் ஒவ்வொரு அல்கைல் குரூப் இருக்கும். ஆன்ஹைட்ரைட்னா ஆக்சிஜனுக்கு அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் அசைல் குரூப் இருக்கும். அசைல் குரூப்னால் ஒன்றும் இல்லை அந்த RCO அதாவது ஒரு அல்கைல் ஒரு ஆக்சிஜன்லேருந்து சிஓ ஆசிட்லேருந்து சிஓ அதுதான் அசைல் குரூப்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எத்தோனிக் ஆன்ஹைட்ரேட் ஆக்சிஜனுக்கு அந்த பக்கம் CH3CO ஆக்சிஜன் சிஓ OCO CH3 இந்த இது இருக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எத்தோனிக் ஆன்ஹைட்ரேட். இதை எப்படி நேமிங் பண்ணுறோம்னா அந்த ஆசிடோட நேம்லேருந்து ஆசிட்ன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன்ஹைட்ரேட்ன்றதை ஆட் பண்ணிக்கிறோம். அதுதான் எத்தோனிக் ஆன்ஹைட்ரேட். இது இதில் சொல்கிறோம் அல்கோனிக் ஆன்ஹைட்ரேட் IUPAC நேமில் ஜென்ரல் ஃபார்மில். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அமைன்ஸ். அமைன்ஸ் நைட்ரோ காம்பஸ்ன்னு இருக்கு NH2 அதோட அல்கைல் அல்கைல் அமைன். இது ஒரு நைட்ரஜன் காம்பவுண்ட். அப்போது இது வந்து என்ன அல்கைல் அமைன். அல்கைல் அமைன்றது எப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் பார்த்தா CH3NH2 CH3NH2 இப்போது அதில் மெத்தில் குரூப் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அமைன் குரூப்ன்றதுனால மெத்தில் குரூப் அமைன் மெத்தில் அமைன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அமைடு. அமைட் குரூப்பில் அமைட் குரூப் என்னென்னு பார்த்தோம்னா ஃபங்க்ஷனல் குரூப் வந்து பான் CO பான் NH2 இது தான் அமைட் குரூப். அமைட் குரூப்பில் அல்கைன் அமைடு. அல்கைன் அமைடு பார்க்குறோம். அல்கைன் அமைடு அதோட சென்ட்ரல் ஃபார்ம் நேம் வந்து அல்கைன் அமைடு பார்க்குறோம். அப்போ அல்கைன் அமைன்ற ஒரு அல்கைல் குரூப் அதுக்கப்புறம் ஒரு அமைட் குரூப். அல்கைல் குரூப் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அல்கைல் குரூப் அந்த மாதிரி ஒரு மெத்தில் குரூப் போடுறோம். அடுத்து அமைட் குரூப் போடுறோம். இதோட பேர் எத்தனமைடு. எப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு கார்பன் சிஸ்டம் வந்துருச்சு அந்த நேம் அந்த காம்பவுண்டில். அதனால் அதுக்கப்புறம் அமைட் குரூப் இருக்கிறதுனால எத்தனமைடு. அடுத்து பார்க்குறோம்னா என்ன பார்க்க போகிறோம்னா நைட்ரில்ஸ் பார்க்க போகிறோம். பான் சி ட்ரிபிள் பான் என் இதுதான் நம்ம நைட்ரில்ஸ்ன்னு சொல்கிறோம். சைனைடுன்றது காமன் நேமில் இருக்கும். அடுத்து நேம் இதோட நேம் என்ன சொல்கிறோன்னா அல்கைன் நைட்ரில் அப்படின்னு சொல்கிறோம் IUPAC மாதிரி. இதோட CH3CL எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா CH3C CH3C CC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 
போட்டோம், இந்த நைட்ரில் குரூப்பை போட்டோம்னா ரெண்டு கார்பன் சிஸ்டம் ஆயிடுது அந்த காம்பவுண்டில், அதனால் எத்தேன்னு சொல்கிறோம். அடுத்து நைட்ரில் குரூப் இருக்கிறதுனால நைட்ரில் குரூப், எத்தேன் நைட்ரில். அடுத்து ஹாலோ அல்கைன், ஹாலோ அல்கைன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அல்கீன் குரூப்பில் ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஹாலஜன் குரூப் இருக்கும், அதுதான் எத்தோன். அதுக்கப்புறம் அதுதான் என்னென்னா ஹாலோ அல்கைன்ஸ். ஹாலோ அல்கைன்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா குளோரோ மீத்தேன், CH3Cl. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், குளோரோ மீத்தேன், குளோரோ குளோரோ ஹெக்ஸேன் இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து ஹாலோ அரைன்ஸ், ஹாலோ அரைன்ஸ்னு என்னென்னு பார்த்தோம்னா ஒரு அரையல் குரூப். அரையல் குரூப்னால் என்னென்னா அந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா அதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஹாலஜன் ஆட் பண்ணோம்னா அதுதான் ஹாலோ அரைன்ஸ். எக்ஸாம்பிள் பென்சீன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் C6H6Cலேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டா C6H5Cl வந்துட்டு ஒரு ஹாலஜன் ஆட் பண்ணோம்னா C6H5Cl, அதுதான் குளோரோ பென்சீன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து ஐயூபிஎஸ் நேம் என்னென்னா சைக்ளோ அல்கைன்ஸ், க்ளோஸ் செயின் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சு பார்த்தோம்னா இது என்ன பியூட்டைன் ஸ்ட்ரக்சர், இப்போது ஃபோர் இது இருக்கா அதனால பியூட்டைன் ஸ்ட்ரக்சர், இது வந்து சைக்ளோ பியூட்டைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம வரைக்கும் ஷார்ட் ஃபார்மில் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கி என்னென்னு பார்த்தோம்னா சமரியாக
கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் பார்த்துருப்போம், நம்பர் ஆஃப் கார்பன் அண்ட் இட்ஸ் நேம் பார்த்துருப்போம், அடுத்து ஹைட்ரோ கார்பன் அண்ட் இட்ஸ் நேம் பார்த்துருப்போம், அடுத்து ஃபங்க்ஷனல் குரூப் அண்ட் இட்ஸ் நேம் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் நம்ம மீதி என்னென்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நாமன்க்ளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் பார்ட் டூவில் அதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்து என்னென்ன ரூல்ஸ் இருக்குது ஐயுபிஎஸ்சியில் நேமிங் பண்ணுறதுக்கு ஆர்கானிக் கம்பவுண்டை, அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி எப்படிலாம் ஆர்கானிக் கம்பவுண்டை நேம் பண்ணலாம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த மெட்டீரியலை வந்து உங்களுக்கு வேணும்னா என்னோடய பிளாகில் கீழே லிங்க் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சப்ஸ்கிரைப் டு கடம்பூர் கெமிஸ்ட்ரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த சேனல். தேங்க்யூ.